பரிசுத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத பாவத்தில் பிறந்த நாம் தூதருடைய பரிசுத்தத்தை தாண்டி அந்த மாபரிசுத்த தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை அடைய முடியாத நாம் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய லைஃப்ல பாவங்கிறது எவ்வளவு பயங்கரமானதுன்னா அதே வல்லமையை பத்தி நான் சொல்ல போறேன். இன்னைக்கு இருக்கிற நேரத்துல எல்லாம் நான் சொன்னேன்னா அவ்வளவுத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. அதனால என் மனதுக்குள் எழுதப்படுகிற ஒன்றெண்டு காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன். பாவம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பாவம் நீ நினைக்கலாம் அது பரவாயில்ல பாவம் தானே அப்படின்னு, பாவத்துக்கு ஒரு கொடிய வல்லமை இருக்கு. பாவம் எப்படின்னா அது உன்னை எப்படி இழுக்குன்னா, இந்த பாவத்தினை போய் செஞ்சிட்டனா இதுக்கு பிற்பாடு எத்தனையோ யுகா யுகமாய் ஒரு கொடிய நரக ஆக்கினை தேவனை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு பயங்கரமான இடத்துக்கு நீ போக போற நல்லா தெரியும், உனக்கு ஒரு அழிவு இருக்கு. ஆனா அந்த பாவம் எப்படி தெரியுமா இழுக்கும், அது எப்படி இழுக்குன்னா அதி மதுர இன்ப சுவையா இருக்கு. அது அர்த்தம் அது உனக்கு இழுக்கிற சக்தி அந்த பாவம் கொடிய தண்டனை வரும், பயங்கரமான சம்பவம் எனக்கு வந்துடும் அப்படிலாம் நீ நினைப்ப. ஆனா அந்த பாவத்தின் இன்பம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல அதை பிறகு பார்த்துக்கலாம், பிற மன்னிப்பு கேட்டுக்கலாம், பிற சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கொண்டே பாவத்தை செய்ய வச்சு. அந்த அதி மதுர இன்ப சுவை எலி பொறியை பார்த்திருப்பீங்க. அந்த எலி பொறி எலி அது வந்து பார்க்கும், அந்த எலி பொறிக்கு இந்த பச்சை பிற்பாடு இந்த எலிக்கு நல்லா தெரியும் உள்ள போனா மாட்டுவோன்னு, நல்லா போக மாட்டுவோன்னு. ஆனா உள்ள இருக்கிற தேங்காய்ச்சில் தான் அதி மதுர இன்ப சுவை. அது நீங்க சும்மாவா வைப்பீங்க, சுட்டு வைப்பீங்க. அந்த இழுக்கும் போது இழுக்கணும். அந்த எலியார் வருவார் பாப்பார், யோ மாட்டுவோம் தெரியும் பயமா இருக்கும். ஆனா உள்ள இருக்க அந்த இன்பம் பார்த்து என்ன கம் 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 உள்ள போன டபான் சந்தங்க அதுக்கப்புறம் தான் உள்ள மாட்டிருப்பார். தெய்வ ஜனமே அந்த பாவம் இன்பம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதி மதுர இன்ப சுவை அது பாவத்துக்கு அப்படிப்பட்ட வல்லூரிங் நேச்சர் இருக்கா இழுக்கக்கூடிய தெய்வ ஜனமே. பாவம் எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீமைக்கும் அதுதான் தாயும் தாதியுமா இருக்கு. அது எல்லாம் தீவினம் இருந்துச்சுன்னா அதுக்கு அது கருவா இருக்கு. எல்லா கசப்புக்கும் அதுதான் ஊற்றா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லா பரிதாபத்துக்கும் அதான் வேர். பிரியமானவளே தெய்வ ஜனமே பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ரொம்ப சின்ன பாவம் ஒண்ணு எடுத்துக்கோவேன், அந்த சின்ன பாவத்துக்குள்ள கூட கடுமையான சக்தி வாய்ந்த கொடிய விஷம் இருக்கு. ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய அவனுக்குள்ள சமாதானத்தை சௌரியத்தை மென்னு தின்னு சாப்பிடக்கூடிய அத்தனையும் ஒரு சின்ன பாவத்துக்குள்ள. அது சின்ன பாவம் பெரிய பாவனே கிடையாது. தேவ ஜனமே பாவம் எவ்வளவு கொடுத்துனா கொடுமையானது சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பாவத்தையும் எடுத்துருங்க. இப்ப கற்பனை பண்ணிக்கோங்க எல்லா பாவத்தையும் எடுத்துருங்க, பாவத்தை எடுத்துட்டு நரகத்தை எடுத்துருங்க, எல்லா ஆக்கினை திருப்பி எடுத்துருங்க. அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க, ஒரே ஒரு மனுஷன் ஒரே ஒரு சின்ன பாவம் அப்படி செய்யறானா செஞ்ச உடனே முழு நரகம் அப்படி வந்துடும், அவ்வளவு தீ வந்துடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நான் திருப்பி சொல்றேன், முழு நரகத்தையும் அணைச்சிடுவேன். அணைச்சிட்டு பாவமே இல்லாத இடத்துல ஒரு பாவம் உள்ள எட்டி பார்த்துச்சுன்னா திருப்பி தேவனுக்கே விரோதமா செய்யற எந்த தேவன் பாவத்தை மன்னிக்கிறாரோ அந்த தெய்வத்துக்கே விரோதமா செய்யற ஒரு காரியம் தான் பாவம். பாவம் எவ்வளவு கொடுது தெரியுமா தேவ ஜனமே. ஒரு மனுஷனுடைய லைஃப்ல பாவத்தை குறித்து அவன் நல்லா விளங்கிட்டானா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா ஒரு சின்ன பாவத்துல நரகத்தை காட்டிலும் கொடிய தீமை இருக்கு. ஒரு நரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நரகத்தை விட கொடிய தீமை ஒரு சின்ன பாவத்துல இருக்கு. திருப்பி நான் தோசையை திருப்பி போடுறேன், ஒரு பாவம் செய்யற மனுஷனுக்கு ஒரு இரக்கமுள்ள தேவன் ஒரு இரக்கமான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும்னா அவனை மேக்சிமம் கொண்டு போய் நரகத்துல இருக்க தீயில தான் வைக்க முடியும். ஏன்னா அந்த தீய காட்டிலும் பாவம் பயங்கரமானது. அவன் கொடுக்கக்கூடிய இரக்கமான ஒரு எப்ப பாவம் செஞ்சுட்டியா உனக்கு இறக்கப்பட்டு பிளீஸ் பிளீஸ் அந்த தீக்குள்ள போய் உட்காந்துக்கும் அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு பயங்கரமான நரகங்கிறது அவ்வளவு பயங்கரமானது பிரிய மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா பாவம் அதை காட்டிலும் பெருசு. ஏன்னா நரகம் அவ்வளவு தயாரும் சொல்லக்கூடிய நம்ம பாவத்தை குறித்து நீங்க யோசிப்பீங்கன்னா பாவம் அவ்வளவு பயங்கரமான ஒரு சின்ன பாவத்துல நரகத்தை காட்டிலும் கொடிய வஞ்சகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாவத்துக்கு ஒரு பயங்கரமான காரியம் இருக்கு பிரியமானவரே.
மனுஷனுடைய இருதயத்தை பண்ணிடும். அது எந்த அளவுக்கு அவனை கடினமாக்குனா, பாவம் எந்த தேவன் இருக்கிறாரோ அந்த தேவன் மூலமாவே கடினமா பார்க்க வைக்கிறது பாவம். ஏன்னா பாவம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாவம் செஞ்ச உடனே அவன் அழுது புலம்பி, ஷோ நான் பாவம் செஞ்சேன் அப்படி சொல்ல, நீ எனக்கு கொடுத்த இந்த ஏவல் தான், அவன் சொல்ல நீ கொடுத்த இந்த சர்ப்பம் தான், இந்த சென்ஸ் சுருக்கம் சொல்ல எல்லாத்துக்கும் நீர் தான் காரணம். தேவனுக்கு விரோதமாகவே அது பாவம் கடினப்படுத்தும் மனுஷனுடைய ஹார்ட், அது ஹார்ட் பண்ணும். தேவ ஜனமே சுருக்கமா சொன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணது கடினமாக்குதுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஒரு அவனுடைய லைஃப்ல ஆதாம் தான் செய்த பாவத்தினால் அடைந்த ஒரு கேவலமான நிலவரத்தை அந்த ஆதாம் உணர்ந்திருந்தானா, அவன் அத்தி இலைகள்னால ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவன் போய் ஜாலியா இருந்திருக்க மாட்டான். இவ்வளவு வேர்ஸ்ட் டைப் ஆஃப் லைஃப் வந்துட்டோம், அடிச்சு 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 அழுது புலம்பி இருப்பான். ஆனா அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலவரத்தை வந்து அடைஞ்சிட்டோங்கிற அவனை உணராத அப்படினால் அவன் அங்கங்க போய் அத்தி இலையை பிடுங்கி ஒரு ட்ரெஸ் போட்டு அதுல ஜாலியா சுத்திட்டு இருக்கிறார். மனுஷன் இருதயத்தை அவ்வளவு ஹார்ட் ஆகும். பிரியமானவளே, பிரியமானவள், இதெல்லாம் பேசுறது ஈஸி, பிரியமானவள் பிரசங்கிக்கிறது ஈஸி, கேட்கறது ஈஸி, ஆனா விரல் போட்டு வேலை செய்யறதா கஷ்டம். தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்தின் முடிவுல கடுமையாக இதுக்காக ஜெபிக்க போகிறோம். பாவம் ஒரு மனுஷன் இருதயத்தை அவ்வளவு கடினப்படுத்தும். தேவ ஜனமே, நம்முடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாவம் நம்முடைய இருதயத்தை கடினமாக வஞ்சிக்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அதை டீல் பண்ணாட்டா அது நம்முடைய முற்றிலுமாக காலி பண்ணிவிடும். பிரியமானவளே, தேவ ஜனமே, பாவம் ஒரு பிசாச காட்டிலும் தெவில காட்டிலும் மோசமானது. ஏன்னா அந்த பிசாச பிசாச மாத்தினதே பாவம் தான். ஏன்னா அவன் ஒரு பிசாசா, அவன் இப்படி ஆறுறதுக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு ஏஞ்சலா இருந்தான், அந்த பாவம் தான் அவனை கொடிய பிசாசா மாத்திருச்சு. பாவம் அவ்வளவு கொடியது. பிரியமானவளே, ஒருத்தர் இப்படி எழுதுறார், நான் சொல்றதெல்லாம் நிறைய வாசகங்கள் எழுந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறத காட்டிலும் அவன் ஆயிரம் முறை செத்துறது நல்லதுன்னு அவன் எழுதுறான். ஒரு மனுஷன் பாவத்தில் அவன் சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் அவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நல்லதுன்னு சொல்றார். இந்த சென்ஸ் தாமஸ் புரூக்ஸ் இப்படி எழுதுகிறார், பாவம் அது ஒண்ணுதான் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், அருவறுப்பான காரியம். இந்த சென்ஸ் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பாவம் எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவ சிலுவை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருச்சு, மனுஷனுடைய ஆத்மாவை ஆக்கணிக்குள்ள தேர்த்துருச்சு, பரலோகத்துக்கு போற வாசலை அடைச்சிருச்சு, மனுஷனுடைய இருதயத்தை கடினப்படுத்திருச்சு. அது அவ்வளவு பயங்கரமானது. தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம்? பாவம் பயங்கரமானது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன பாவத்துல நீ எடுத்துட்டனா அதுக்குள்ள எந்த பாவம் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் சொல்றார், வேர்ல்டுல கூட எவ்வளவு பெரிய தியாலஜியன்ஸையும் கொண்டு வாங்க, ஒரு சின்ன பாவத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பாவத்துக்குள்ள ஆதாம் செய்த முதல் பாவத்துக்குள்ள எந்த பாவம் ஆப்சண்டா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, எல்லாமே உள்ள இருக்கு, எல்லாமே இன்பில்ட். இப்படி இன்னைக்கு நம்ம இன்னைக்கு செல்போன்ல ஆண்டனா இன்பில்ட் ரைட், இதுக்குள்ள ஆண்டனா உள்ள இன்பில்ட். அதே மாதிரி ஒரு பாவத்துக்குள்ள எல்லா பாவமே புதஞ்சிருக்கு. பிரியமான ஆதாமுடைய பாவத்துக்குள்ள மல்டிடியூட் ஆஃப் சின் உள்ள இருக்கு. தேவஜனமே, பாவங்கிறது கொடுமையானது. பிரியமானவளே, நான் உனக்கு திருப்பியனாக நான் ஒன்றெண்டு வார்த்தைகள் சொல்லி நான் நம்முடைய முக்கியமான பகுதிகளுக்கு நான் செல்லும்படி வாஞ்சிக்கிறேன். சின் பாவம் என்பது ஆக்டில் இல்ல, ஆட்டிடியூட்ல இருக்கு, செயல்கள்ல இருக்க, உன் மனப்பக்குவங்கள்ல இருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால அவன் பாவி அல்ல, அவன் பாவியா இருக்கிறதுனால தான் பாவம் செய்யறான். நான் திருப்பி சொல்றேன், பாவம் செஞ்சதுனால அவன் பாவி அல்ல, அவன் பாவியா இருக்கிறபடினால்தான் அவன் பாவம் செய்யறான். பாவங்கிறது வெளியே இல்ல, உள்ள இருக்கு. இட்ஸ் நாட் விதவுட், இட்ஸ் விதின். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள டிரான்ஸ்கிரஷன் அவனுடைய ஹார்ட்ல ஏற்கனவே இருக்கு. அதனாலதான் ஒரு மனுஷனுடைய ப்ராப்ளம் அவனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா த ப்ராப்ளம் ஆஃப் த ஹார்ட், அதான் அவனுடைய இருதயத்துடைய பிரச்சனை தான் பாவம் இருக்கு. பாவம் அவனுடைய இருதயத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கு. த ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சின், த சீட் ஆஃப் சின் இஸ் அ ஹார்ட். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அந்த பாவம் தங்கி இருக்கு. நீங்க மனசுக்குள்ள ஓரளவு நீங்க யோசிக்க, பின்பாடு நீங்க ஜெபங்களாக அதை மாற்றிக்கொள்ளுங்க. பாவங்கிறது ஒரு பழக்கம் இல்லை, அது அவனுக்குள்ள ஒரு சக்தியா இருக்கு. பிரியமானவர், பாவத்துக்கு ஒரு பவர், ஒரு சின்ன ஒரு குடிப்பழக்கம் நீ சொல்லுவ, ஆனா உன்னை ஆட்டி படைச்சிட்டு தான் அது போகும். நீ நினைப்ப அது சின்ன சிகரெட் குடிக்கிறதாங்க, சின்ன ஒரு கண்ணில் பாக்குற அந்த ஆசையோடு பாக்குறேன், இல்ல அதுக்கு முன்னால் பவர் உன் கிட்டவே உண்டாது.
அது உன் ஆட்டி படைச்சிட்டாவும். சிகரெட் ஸ்மோக்கிங் சொல்லுவேன், அது உன் ஆட்டு அந்த டைம் வரும்போது அவன் போட்டு ஆட்டி படைக்க, அது ஒரு கொடுங்கோல் அரசன் போல. தேவ ஜனமே, பாவம் என்பது உனக்குள்ள நுழையும் போது ரொம்ப சாஃப்டா தான் நுழையும். ஆனா நுழைஞ்ச பிற்பாடு அது அமீது ஒட்டகம் போல. அமீது ஒட்டகம் உங்களுக்கு தெரியும் தானே? அமீது ஒட்டகம் என்ன தெரியுமா? சரி, அது முத முத மூக்க மட்டும்தான் வைக்கிறது கேட்டுச்சு. அந்த அமீது ஒட்டகம் நீங்க சின்ன பிள்ளைங்களை படிச்சிருப்பீங்க. ஆனா நேராக அமீதே என் கழுத்தையும் வச்சுக்கிறேன், வெளியெல்லாம் குளிருது அமீதே. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு போடு அமீதே, அமீதே ரொம்ப குளிர் அடிக்குது, என் திமில மட்டும் வச்சுக்க. அப்புறம் இன்னும் பார்த்துச்சு, அமீதே ரொம்ப குளிருது, நீ வெளியே வந்துரு, நான் உள்ள வந்துடும். அது அமீது ஒட்டகம் போல. அதனால்தான் உன்னத பாட்டில பத்தி சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு குளிநறியும் சிறுநறியும் பிடியுங்கள் இருக்கு. ஏன் துரத்துங்கள் இருக்கலாமே? ஏன் அந்த தோட்டத்துல நல்ல வேலி அடைச்சு வச்சுக்கிறான், அதை பார்த்து ஏன் பிடிங்கல்றாங்க? அந்த அந்த தோட்டத்துல ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு, அதுக்குள்ள அந்த குளிநறி முத முத உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து உள்ள இருக்கிற பூவும் பிஞ்சியும் சாப்பிட்டு 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 பயில்வான் ஆச்சு. இப்ப அந்த ஓட்ட வழியை வெளியே போக முடியாது, அதை பிடிச்சுதான் அடிச்சு கழிவன். தேவ ஜனமே, சின் ஆரம்பத்துல சின்னதா இருக்கும், நாட்கள் ஆக பெருகிட்டே இருக்கு. அது ஒரு அமீது அட்டம் ஒட்டகம் போல, முத உள்ள நுழையும், அப்புறம் சாப்பிட்டு 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 அது பெருசாயும். பிரியமானவளே, பாவத்துக்கு ஒரு பவர் இருக்கு பிரியமானவளே. அது இன்னைக்கு இருக்கு, எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு பெருகக்கூடிய ஒரு சக்தி இருக்கோ, அப்போ பாவம் பெருகிட்டே வரும். அதனால தான் அந்த அரிப்பிளவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பெருசாகி 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 ஆளை கழிவன், அது ஒரு கேன்சர் கட்டி போல. அது இருந்து 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 பெருசாகி நீ கேர்ஃபுல்லா டீல் பண்ணாட்டா உன்னை கொன்றும். பாவம் அவ்வளவு கொடுமையானது. இன்னும் சொல்ல போனா பாவம் வெளியே பாக்குறதுக்கு ஒண்ணும் தெரியாது, அதுக்குள்ள போய் நீ மாட்டிட்டா அது ஒரு சுழி போல. பெரிய கடல்ல இருக்க சுழி பார்த்திருப்பீங்களா? பெரிய கப்பலை கூட போட்டு ஆட்டும் கப்பல், அவ்வளவு கேப்டன் ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டிட்டே வருவார். ஆனா அவ்வளவு பெரிய கப்பல், அவ்வளவு பெரிய இன்ஜின், அவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அந்த சுழிக்களை போய் மாட்டிச்சுன்னா சுத்தி அது கப்பலுடைய பலன் எல்லாம் இழந்து உள்ள போய். அதுபோல எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும் பிரியமானங்களே, பாவத்தின் சுழிக்களை போய் மாட்டிட்டா நம்ம அழிஞ்சிருவோம் பிரியமான. தேவ ஜனமே, பாவங்கிறது அவ்வளவு பயங்கரமானது. சம்திங் கால்ட் குட், சம்திங் கால்ட் பேட், கெட்டதுன்னு இருக்கு நல்லதுன்னு இருக்கு. ரெண்டையும் நீ நல்லது நல்லது தான் சொன்ன, கெட்டது கெட்டதான் நீ மாத்திட்டேன்னு சொன்னா அது காலியாயிடும். எலக்ட்ரிக்ல பாசிட்டிவ்னு ஒண்ணு இருக்கு, நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டையும் கரெக்டா வச்சு நீ செஞ்சா தான் லைட் எரியும். நீ மாத்திப்பாரு, டார்க்னஸ் எங்க பார்த்தாலும் இருட்டாய். ஆகவே நம்முடைய லைஃப்ல பாவங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டும். நான் ரொம்ப ஸ்பீடாக அழுத்தி கொண்டே போகிறேன், நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது என்றால் விடுதலின் பகுதிக்கு நம்ம அதிகமாக நான் கான்சென்ட்ரேட் பண்ண வாஞ்சிக்கிறேன். தேவ ஜனமே, நம்முடைய லைஃப்ல பாவம் எப்பயும் உள்ளது, அது என்ன செய்யுமா? செய்யும், உனக்கு எப்பயும் எதுக்கத்தான் வைக்கும். அது எந்த விதத்தில் உன்னை கீழ்ப்படிய விடாது. தேவனுடைய காரியங்களை எதிர்த்து எதிர்த்து போராட வைக்கும். அதனால தான் ஒரு அருமையான கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை, ஏழை பிள்ளை இருந்தா, அந்த சேவை அந்த ஏழை பிள்ளை அவர் ரொம்ப ஏழையா இருந்தா, அவங்க அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க, நமக்கு ரொம்ப ஐஸ்வர்யமான வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ஐஸ்வர்யமான சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உன் பர்த்டே வருது, இந்த பர்த்டேல உனக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு நான் குறிக்கப்பட்ட நேரத்தில் பொண்ணே மழையே கண்ணே நீ வா, முன்னால வந்து எல்லாருக்கு முன்னால ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவேன், எல்லாருக்கு முன்னால ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவேன். அப்படி ஆடும்போது நான் சில பேரை பார்த்து கண்ணை காட்டுவேன், அவங்க முன்னால போய் நல்லா சாஃப்டா மிருதுவா பாடணும், நல்லா ஆடணும், அப்ப அவங்க மேல உன் பரிதாபப்பட்டு உன் ஃபியூச்சருக்கு உன் படிப்புக்கு உன் வருங்காலத்துக்கு பணத்தை கொடுப்பாங்க. ஆகவே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த நாள் வந்துச்சு, எல்லா ரிச் ரிலேட்டிவ்ஸையும் கூட்டியிருந்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் பொண்ணே மழையே வான்னு சொல்லி கூப்பிட்டான், நல்ல ட்ரெஸ் சுட்டிட்டு வா வந்திருக்கா. நீ பார்த்து மகளே உனக்கு என்ன இஷ்டம் இருந்தான், பாட்டு பாட போற இல்ல நோ, டான்ஸ் ஆட போற நோ, இப்ப இல்ல சிக்கர் செய்ய போற இல்ல, என்ன சொன்னா அப்புறம் உங்களுக்கு தாங்க முடியல கோம், புடிச்சு கொண்டு போய் ரூம்லுக்குள்ள போய் அடைச்சு வச்சு உன் மனசை மாத்திக்கிற வரைக்கும் உன திறக்க போறது உள்ள இரு, இன்னும் கொஞ்சம் மத்தவங்க போய் நான் பேசிட்டு வரேன், இப்பயே அந்த மனசை மாத்திக்க சொல்லி வந்துட்டான். வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு பிற்பாடு இவ உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு மேல ஒரு மேல ஏறி உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு ஜாலியா, ஹே இப்ப என்ன பண்ண, இவனும் ஜாலியா இருந்தேன், என்ன ஜாலியா இருந்த, நான் பார்த்தேன் உன் மேல இருக்கிற வெறுப்புல, உன் மேல இருக்கிற வெறுப்புல உன்னுடைய கோட்டு உன்டைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எச்சரித்து போயிட்டே இருந்தேன், இப்ப என்ன தெரியுமா செய்ய போறேன், நீ திருப்பி ஒரு உன் மூஞ்சிலையும் துப்ப இருக்கிறேங்க. மனுஷன் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறான், தேவன் அவனை பார்த்து நீ திருந்துடா நல்லாடுறா
அவ்வளவு சான்ஸ் கொடுத்தா கூட தேவனுடைய ஒவ்வொரு பிரசங்கத்தை பார்த்து துப்புறது, பைபிள் ஸ்டடியை பார்த்து துப்புறது, கதர் கூட்டத்தை பார்த்து துப்புறது, ஊழியக்காரங்களை பார்த்து துப்புறது, இப்படி துப்பி துப்பி கடைசியில் எந்திரமா வருது, தேவனே ஒரு நாள் நீர் வரும் உமக்குரோமாய் துப்புகிறேன். கொடுமையான இருதயம், எல்லாத்தையும் துப்பி துப்பி நம்ம பழகிட்டோம், கீழ்படியாம மனுஷனுடைய கெட்ட பழக்கம். தேவ ஜனமே, பாவம் அவ்வளவு கொடுமையானது பிரியமானவளே. தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோ, எவ்வளவு பெரிய ஒரு காரியமானாலும் பாவத்தினுடைய பகுதிக்கு ஒரு வல்லம் இருக்கு, அதை ஒன்று ஆட்டி படைக்கும். நான் பாவத்தின் தன்மைகள்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போன நான் ரொம்ப டீப்பா போயிரும் பிரியமானவளே. இன்னைக்கு நான் அதுக்கு வரல, ஆனாலும் ஒன்று ரெண்டு காரியங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு நான் எண்ணுகிறேன். தேவனுடைய ஜனமே, நீங்க சில நேரங்களில் சில பாவங்கள் செய்யும் போது நீங்க இதை பத்தி நீங்க ஜாக்கிரதையா இல்லாம இருப்பீங்க, ஆனாலும் உங்களுடைய காரியங்களுக்காக நான் பேசட்டும். தேவனுடைய ஜனமே, ஏதோடு நீ விளையாடலாம், ஆனால் பாவத்தோடு நீ விளையாடாத. ஒரு நாள் எப்படி உன்னை காலி பண்ணிடும், பாவம் அவ்வளவு பயங்கரமானது பிரியமானவளே. நான் ஒன்று ரெண்டு காரியங்கள் சொல்றேன், பைபிளில் போட்டிருக்கு, உன் பாவம் பத்திரப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது அர்த்தம், நீ செய்யறப்பாரு யாருக்கும் தெரியாத ஒரு பாவம், யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் தெரியும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தெரியும். பைபிள் சொல்லுது அதை எடுத்து உன்னை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாராண்டா. எப்படி, ஊறுகாய எலுமிச்சங்காயில நல்ல உப்பு போட்டு அது பதமிட்டு எத்தனை வருஷத்துக்கு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறோம். இது மாதிரி நியாய தீர்ப்பின் நாளுக்கு என்று கர்த்தர் உன்னை பத்திரப்படுத்தி வைப்பார். உன்னுடைய பாவம் ரொம்ப ஜாக்கிரதையான, பைபிள போட்டிருக்கு உன் இளவயதின் பாவங்கள் அவனுடைய எலும்புகளுக்குள்ள போய் மண்ணோட ஒட்டிக்கொள்ளும். அது அர்த்தம் நீ செத்துருவ, ஆனா உன் பாவம் ஒட்டிக்கிட்டே இருக்கும், உள்ள இருக்கும், அது மண்ணுக்குள்ள போய் படுத்திருக்கும். ஏன் தெரியுமா, அது எலும்புக்குள்ள இருக்கும். அந்த தேவரும் அது எலும்பி உனக்கு நியாய தீர்ப்பாகும், பயங்கரமான ஜட்ஜ்மெண்டா. தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். முக்கியமா பாலிகத்துக்குரிய பாவங்கள் செஞ்சாங்க, மாம்சத்துக்கு எதுவான பாவங்கள் செஞ்சாங்க. லிசன், நீ நினைப்ப இந்த மாம்சத்துல செய்யற தப்பு பாவம் யாருக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எலும்புக்குள்ள இருக்கும், எலும்புக்குள்ள ஒட்டிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டீ சொல்வார், அந்த லேயோன் பிசாசு முடிச்சவன் அவன் ஒவ்வொரு தடவை அங்க இருக்க டெட் பாடிஸோட பாவம் செய்வான், ஒவ்வொரு தடவை செய்யும் போது உள்ள ஒரு ஆவி ஏறிக்கிட்டே இருக்கும், எவிட்டே இருக்கும். நீ நினைப்ப இது சாதாரண காரியம், யாருக்கு தெரியாது, ஒவ்வொரு முறை உன் ஸ்பிரிட் ஏறிக்கிட்டே இருக்கும், உன் பாவம் பத்திரப்பட்டிருக்கும். உன் மேல இருக்கிற அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உன் நடத்திக்காரங்களுக்கு தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, நீ மறைச்சு வைக்கலாம், ஆனா பாவம் பத்திரப்பட்டிருக்கும், ஏற்ற நேரத்தில் அது திறந்து வைக்கப்படும். தெய்வ ஜனமே, பாவம் எலும்புக்குள்ள இருக்கும் போறப்பட்டிருக்கு, அந்த எலும்புக்குள்ள இருந்த நியாய தீர்ப்புக்கு எதுவா இருக்கு, பாவம் அவ்வளவு பயங்கரமானது பிரியமானவளே. தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட கொடிய பாவத்துக்குள்ள இருக்கிற மனுஷனை இந்த பாவத்தை ஆண்டவர் போக்க முடியாத பெரிய விடுதலை வைத்திருக்கிறார்.